நார்மலாக வந்து சப்பாத்தி நிறையா சப்பாத்தி வந்து வீட்டில் வந்துட்டு போட்டு வச்சுருவாங்க. சப்பாத்தி வந்து யாரும் திடீர்னு ஒரு ரெண்டு மூணு சப்பாத்தி வேஸ்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சப்பாத்தி வேஸ்ட் ஆகுது அப்படின்னா ஈவினிங் செஷனில் வந்துட்டு மார்னிங் போட்டதை ஈவினிங் செஷனில் வந்துட்டு நார்மலாக நியூஸ் பேப்பரில் போட்டு வெட் பேப்பரில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. வச்சுட்டு ஈவினிங் செஷன் அதை வந்து என்ன பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். நார்மலாக வந்து அந்த சப்பாத்தியை வந்து நல்லா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. நைஃப்பில் வந்துட்டு நல்லா கீறி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்கிற எண்ணெயில் வந்துட்டு அதை போட்டுட்டு ஒரு செகண்ட் போட்டுட்டு எடுத்துருங்க. ஏன்னா ஆல்ரெடி சப்பாத்தி குக்டு, ஸோ அதனால் அதை குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா லைட்டாக ஒரு லேயர் கிறிஸ்பி வந்ததுன்னா போதும். அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு ஃபைனாக நறுக்கின வெங்காயம், ஃபைனாக நறுக்கின கேப்சிகம், அதாவது பொடிசாக நறுக்கின வெங்காயம், ஃபைன் சாப் பண்ண வெங்காயம் அந்த கேப்சிகம் நல்லா நறுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுட்டு சால்ட்டு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து சல்சான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சல்சா வந்து மேலே அதை ஃப்ரை பண்ணி அது மேலே தூவி விட்டுட்டு இதுக்கு வந்து திக்காக ஹங்கர்டுன்னு சொல்லிட்டு திக்கர்டு அதாவது தயிர் இருக்கு இல்லையா, தயிரை வந்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் ரெடியூஸ் பண்ணிட்டு திக்காக மஸ்லிங் கிளாத்தில் போட்டு ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா திக்காகிடும். ஸோ அந்த தயிரில் வந்து நல்லா ஃபைனாக நறுக்குன பூண்டு, பூண்டை வந்து எண்ணெயில் வறுத்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டன் கலரில் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். அந்த பூண்டை வந்து இந்த க்ரீம் அந்த தயிரில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்நாக் அதாவது சைட் டிஷ் மாதிரி லைக் அந்த சப்பாத்தி அந்த சல்சாவில் இந்த தயிர் போட்டு தொட்டு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.